இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. சூயஸ் கால்வாயில தடைத்தடி நின்ன எவர்கிரீன் கப்பல் உரிமையாளர் 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் நஷ்டஈடு கொடுத்தா மட்டுமே கப்பலையும் 25 இந்திய ஊழியர்களையும் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எகிப்து அரசு அறிவிச்சிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த எவர்கிரீன் கப்பல் 400 அடி நீளமுள்ள கப்பல். கடந்த மாசம் 23rd எகிப்துல இருக்க சர்வதேச நீர்வழி பாதையான சூயஸ் கால்வாயில தரத்தடி நின்றுடுச்சு. இதனால அந்த வழியா போக வேண்டிய 400க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல் அந்த வழியா போக முடியாம ஆயிடுச்சு. சூயஸ் கால்வாயில கப்பல் போக்குவரத்து முடங்கினதுனால எகிப்து அரசுக்கு தினமும் 100 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. கப்பல் தரத்தடி நின்ற இடத்துல 18 மீட்டர் ஆழத்திற்கு 25,000 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மணல் தோண்டி எடுத்திருக்காங்க. கரைக்கு மேல கப்பல் மோதி நின்றதால கரையும் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கடந்த மாதம் 29rd கப்பல் விடுவிக்கவும் பட்டுச்சு. இந்த கப்பல் பயணத்துக்கு தயாராகி விட்ட நிலையில எகிப்து அரசு அதை விடுவிக்க மறுத்திருக்காங்க. சூயஸ் கால்வாய்க்கு பக்கத்துல இருக்க கிரேட் பிட்டர் ஏரி இந்த இடத்துல தான் அந்த கப்பலை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல வேலை செய்யற 25 இந்திய ஊழியர்களும் அதுல சிக்கியிருக்காங்க. இந்த நிலையில எவர்கிரீன் கப்பலால சூயஸ் கால்வாயில ஏற்பட்ட சேதம், வருவாய் இழப்பு, இது போல விஷயங்களுக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு கொடுத்தா மட்டுமே கப்பலை விடுவிக்க முடியும் அப்படின்னு எகிப்து அரசின் சூயஸ் கால்வாய் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதனால கப்பலோட உரிமையாளர் ஜப்பான் நிறுவனம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரம் நஷ்டஈடு கோரி எங்க நிறுவனத்துக்கு எகிப்து அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல சொல்லிருக்காங்க. இதுக்கு சர்வதேச போக்குவரத்து ஊழியர்கள் கூட்டமைப்பின் செயலாளரான ஸ்டீஃபன் காட்டான் கவலை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் உடனே விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எகிப்து அரசுக்கு வேண்டுகோளும் வச்சிருக்காரு. வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ்கிளிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ்கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.